Kitty's World. Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளான boiled corn recipe தான் பார்க்க போறோம். கார்ன்ல நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது கொலஸ்ட்ரால ரிடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது கூடவே இதுல வந்து நிறைய ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் இருக்கு. அதனால வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதோட தோல் இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல போட்டுடுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கார்ன்ல விட்டமின் B12, அயன், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே இருக்கிறதுனால இரத்த சோகை உள்ளவங்கலாம் வந்து இது நல்லாவே சாப்பிடலாம். இது நல்லா நீங்கள் எப்போதும் வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ கார்ன்லாம் வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம எப்போதுமே அந்த மாதிரி தானே சாப்பிடுவோம், அதனால் புதுசாக இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணலான்னு தான் இந்த ஐடியா. ஒரு பேனோ இல்லைனா ஒரு தோசை டவாவோ நீங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சால்டட் இல்லைனா அன்சால்டட் ரெண்டுமே ஓகே தான். இந்த பட்டரில் நான் வந்து ஒரு 4 பூண்டு பல்லை நல்லா நச்சுட்டு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம்தான் சேர்க்குறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்ச கார்ன், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் வச்சுடுங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வதக்கினோம் இல்லையா கார்லிக் பெப்பர் அது எல்லாமே அந்த கார்ன் மேலே படுற மாதிரி அதை திருப்பி விட்டுக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்க்குறேன். இது ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால இது நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டியதில்லை, டக்குன்னு எடுத்துடலாம். இப்போது நல்ல டேஸ்டியான பாயில்டு கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ.